நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் நாள்தோறும் புதிய புதிய சம்பவங்கள், அந்த சம்பவங்களின் பின்னாலே நெகிழ்ச்சியான அனுபவங்கள், அந்த அனுபவங்கள் கேட்கின்ற நமக்கெல்லாம் பாடங்கள். இதுதான் மகா பெரியவருடைய வாழ்க்கை. இன்றைய நிகழ்ச்சியிலே கூட அதுபோல சில அனுபவங்கள், துண்டு துண்டான சில அனுபவங்கள், அவருடைய வாழ்வின் ஒவ்வொரு தருணத்தில் நிகழ்ந்தது, அருகில் இருந்து அனுபவித்தவர்கள், அருகில் இருந்து பார்த்தவர்கள் பதிவு செய்து வைத்திருப்பதிலே இருந்து நான் வந்து இந்த விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். காஞ்சி மடத்திலே எப்பொழுதுமே தினந்தோறும் பிட்சை என்று ஒரு விஷயம் உண்டு. அதாவது பிட்சை என்று சொன்னால், இது வந்து ஒரு மடத்தில் அன்றாட வழக்கம். மகா பெரியவர் ஒரு சந்நியாசி, சந்நியாசிகளுக்கு அன்றைய நாள்தான் கணக்கு, நாளை என்பது ஒன்று அவர்களுக்கு கிடையாது. நேற்று என்பது கழிந்துவிட்ட ஒன்று, இன்று என்பது தான் அவர்கள் கையில் இருக்கின்ற ஒரு விஷயம். அவர்கள் முற்றும் துறந்ததனாலே துறவிகள். அதனாலே அன்றைய தேவைக்கு, இந்த வயிற்றுக்கு என்ன தேவையோ அதை யாசகம் பெற்று அதன் மூலமாக வாழ்பவர்கள். யாசகத்தில் கூட அவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. நம் ஊரில் நாம் நிறைய பிச்சைக்காரர்களை பார்த்திருப்போம். பிச்சை எடுத்துக்கொண்டு வருவார்கள், எல்லோர் வீடுகளிலும் அரிசி போடுவார்கள், சிலர் பழைய சாதம் இருந்தால் அதை போடுவார்கள், இன்னும் சிலர் பழைய துணிமணிகளை கொடுப்பார்கள், சிலர் பல நாள் சாப்பிட்டுவிட்டு மிச்சம் வைத்திருந்த ஸ்வீட்ஸ் இனிப்பு பதார்த்தங்கள் இருந்தால் அதை கொடுப்பார்கள். அந்த பிச்சைக்காரர்களும் எதையும் தட்டாமல் வாங்கி கொள்வார்கள். அவர்கள் தோளிலே ஒரு பை இருக்கும், அந்த பையிலே அரிசிக்கு தனியாக ஒரு இடம் இருக்கும், பழைய சாதத்திற்கு தனியாக ஒரு இடம் இருக்கும், அது போக இனிப்பு மாதிரி பண்டங்களுக்கு என்று தனியாக ஒரு இருக்கும். ஏன்னா கிடைக்கும் பொழுதே வாங்கி வைத்து கொண்டு விட வேண்டும். பல நேரங்களில் பல வீடுகளில் எதுவும் இல்லை, ரொம்ப நேரம் நின்று வாசலிலே கத்திவிட்டு வீட்டுக்குள் இருப்பவர்கள் எதுவும் இல்லை நாளைக்கு வா என்று கூட சொல்ல மாட்டார்கள். கேட்டால் அவனாக கத்திட்டு ஓஞ்சி போய் திரும்பி போயிடுவான் என்று பிச்சைக்காரர்களை ஏமாற்றுகின்ற பல வீடுகளும் உண்டு. இதை நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இல்லாதவர்கள் பொருள் கிடைக்கும் பொழுது அதை எப்படி சேமித்து வைத்துக் கொள்ளுகிறார்கள், அதற்காக. இப்படி இல்லாதவர்கள் வீடு தேடி வந்து எடுப்பதற்கு பெயர் பிச்சை. ஆனால் எல்லாம் இருந்தும் அந்த அனைத்தையும் துறந்துவிட்டு அன்றைய தினத்திற்காக மட்டுமே வாழ்கின்ற ஒரு சந்நியாசி எடுப்பதற்கு பெயர் பிட்சை. பி இச்சை, பி இட்சை. பிட்சைக்கும் பிச்சைக்கும் உச்சரிப்பிலேயே நிறைய வேற்றுமைகள் உண்டு. பிச்சை இட்டால் புண்ணியம் கிடைக்கும். ஒரு பிச்சைக்காரன் வருகிறான், பசிக்கிறது என்கிறான், சோறு போடுகிறோம், அரிசி கொடுக்குறோம், நல்ல செயல், புண்ணியம். அதே சமயம் ஒரு சந்நியாசி வந்து பிட்சை கேட்கும் பொழுது, நாம் அவருக்கு பிட்சை எடுக்கிறோம் எனும் பொழுது புண்ணியத்தை கடந்து நம்முடைய பாவங்கள் நிறைய கழிகின்றன. ஏன்னா அவர்கள் தவசிகள், அவர்களுடைய பசியையே நாம் நமக்கு ஆற்றுகிற ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. அதனால் ஒரே செயல்தான். ஆனால் இல்லை என்று வறுமையில் இருப்பவனுக்கு தருவதற்கும், இருப்பதையெல்லாம் துறந்துவிட்டு வந்திருப்பவனுக்கு தருவதற்கும் இடையே இப்படி ஒரு பெரிய வேற்றுமை இருக்கிறது. மடம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த மடத்துக்கு அதிபதியாக மகா பெரியவர் இருக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கை என்பது ஒரு சன்னியாசியினுடைய வாழ்க்கை. அதனால் மடத்தைச் சேர்ந்தவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், பிட்சை யாராவது ஒருத்தர் தரலாம். இந்த பிட்சையில் கூட என்ன இருக்குன்னு சொன்னால், தன் தேவைக்கு ஒரு இரண்டு கைப்பிடி அரிசி தான் ஒரு நாளைக்கு தேவை அப்படின்னு சொன்னால், மூன்றாவது கைப்பிடியை வாங்கக்கூடாது. ரெண்டு கைப்பிடி கிடைத்த உடனே திரும்பி விட வேண்டும். இப்படி இதுக்கு பின்னால் நிறைய
விதிமுறைகள் எல்லாம் இருக்கின்றன. இந்த விதிமுறைகளை மையப்படுத்தி மடங்கள் நிர்வாகம் செய்கின்றன. இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் எல்லாருக்குமே குருவுக்கு தாங்களும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆசை ஏற்படும் இல்லையா? அதனால் போட்டி, இந்த விஷயத்தில் பிட்சை இடுவதற்கு போட்டி, நான் நீ என்று. இதில் என்ன ஆயிடுத்து அப்படின்னு சொன்னாக்கா, இந்த போட்டியில் இந்த விதியை பின்பற்ற முடியவில்லை. ஒரு நாளைக்கு ஒருத்தர் ரெண்டு கைப்பிடி போகிறோம், அதுக்கு மேலே வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், சிலர் மூட்டையிலேயே அரிசி கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள், சிலர் அரிசி கடையையே எழுதி வைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் அப்படியே ஏமாந்து போகிறாங்க. எங்கள் முறை எப்பொழுது வரும், எங்களுக்கு எப்போ இந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அம்மட்டில் ஒரு திருத்தம் செய்யப்பட்டது. எல்லோரும் சேர்ந்து தரட்டும், யார் வேண்டுமானாலும் பிட்சைக்கு வரட்டும், பிட்சை தரட்டும். அவர்கள் அத்தனை பெயரையும் சங்கல்பத்திலே சொல்லி அவர்களால் அன்றைக்கு பிட்சையானது என்று அந்த விஷயம். அதனால் நிறைய பேர் பிட்சைக்கு பணம் கட்டுவது என்று உண்டு. பிட்சை இட்டவர்களுக்கு தனியாக பிரசாதம். இப்போ நாம் ஒரு டொனேஷன் கொடுக்குறோம் பொழுது அந்த கோவிலில் இருக்கிறவங்க வந்து நமக்கு விசேஷமாக பிரசாதம் கொடுக்கறது இல்லையா? என்னுடைய வளர்ச்சிக்காக நீ உதவி செய்திருக்கும் பொழுது உனக்கு நான் வந்து அதை பொருட்படுத்தி நன்றி காட்டும் விதமாக நான் ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா? அதுபோல் பிட்சை இட்டவர்களுக்கு மடத்தில் வந்து தனியாக பிரசாதம் தருகின்ற ஒரு வழக்கம் உண்டு. அதற்கென்று ஒரு தொகையை நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். அது 100 or 200 ஒருத்தர் இவ்வளோ பணம் கட்டணும். பிட்சைக்கு போக மீதி இருக்கக்கூடிய தொகை மடத்தினுடைய வளர்ச்சி, அதாவது அன்றாட பூஜை, அப்புறம் மடத்தில் தினந்தோறும் ஏராளமான பேருக்கு அன்னதானம், இப்படி நிறைய சத்காரியங்கள், ஹோமங்கள் இவைகளெல்லாம் நடக்கின்றன, இவைகளுக்கு செலவாகும். இந்த இவ்வளவு விலாவரியாக இதை எதற்கு சொல்கிறேன்னா, இதில் ஒரு வேடிக்கையான விஷயம். ஒரு நாள் எல்லோரும் பிட்சை இட்டு விட்டார்கள். அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய பெரியவரை சுற்றி இருக்கக்கூடிய அவருடைய மடத்தை நிர்வகிக்கின்றவர்கள், அப்புறம் அவருடைய சீடர்கள், அவர்களில் ஒருத்தர் ரொம்ப என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பிட்சை இட்டவா இருக்கா இல்லையா, அதாவது இந்த பக்கம் பிட்சைக்காரர்கள்லாம் யாரோ அவள்லாம் இந்த பக்கம் வாங்கோ அப்படின்னு சொல்லி அவர்களை இந்த கூட்டத்தில் இருந்து பிரிக்கிறாருன்னு, அவர்களுக்கெல்லாம் இலகுவாக பிரசாதம் தரணும் அப்படிங்கிறதுக்காக. அவர் சொல்லும்போது எப்படி சொல்கிறார் அப்படின்னா, பிட்சைக்காரா அப்படின்னு சொல்லும்பொழுது சரியாக கேட்கலன்னா பிச்சைக்காரா அப்படின்னு தான் நம்ம காதில் விழும். உடனே என்ன பண்ணார் தெரியுமா, பெரியவரும் எழுந்து அவர்களோடு போய் சேர்ந்து நின்றார். உடனே எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி, என்ன பெரியவா வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ பெரியவர் சொன்னார், அந்த இடத்துல ஒரு திருத்தம் செய்தார், பிட்சையை பெறுபவன்தான் பிட்சைக்காரன், பிட்சையை அளிப்பவர்கள் பிட்சைக்காரர்கள் அல்ல, அவர்கள் வள்ளல்கள், அவர்களை அப்படி அழைக்கலாமா என்று அந்த விஷயத்தில் தானே ஒரு முன்னுதாரணமாக இருந்து அன்றைய சம்பவத்தில் ஒரு திருத்தத்தை செய்தார். ரொம்ப ஒரு சின்ன விஷயம், ஆனால் இதை சிரித்து கொண்டே செய்தார். வேகமாக அந்த பக்கம் போயிட்டார். போயிட்டு பிட்சைக்காரன்னா நான் தான் பிட்சைக்காரா, யார் பிட்சையை வாங்கிக்கிறாளோ வந்தானே, நான் தான் ஒன்றும் இல்லாதவன், நான் தான் இங்கே வாங்கிக்கிறவன், அப்போ நான் தானே பிட்சைக்காரன், நான் தானே இந்த பக்கம் வரணும் அப்படின்னு சொன்ன உடனே, சொன்னவருக்கும் தன்னுடைய தவறு இருக்கிறதல்லவா, தான் சொன்ன விதத்தில் இருக்கக்கூடிய தவறு அவருக்கும் புரிந்தது. இதுபோல் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சிறு தவறு என்று சொன்னாலும் அதை கவனித்து அதை கண்டிப்போடல்ல, சில நேரங்களில் வேடிக்கையாக சரி செய்வார், சில நேரங்களில் ரொம்ப பாந்தபதமாக பக்குவமாக அழைத்து சரி செய்வார். இப்படி பெரியவரோட அணுகுமுறை இருக்கிறதல்லவா, அது ரொம்ப வித்தியாசமானது. இன்னமும் இதுபோல் குட்டி குட்டி சம்பவங்கள் நிறைய இருக்கிறது. தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.